بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما وعليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يلا بغلوم بغلشيوم ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நம் உயிரை விட மேலாக மதிக்கப்படுகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை வேர்கள் மீதும் மீண்டும் நலவிட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலானுடைய கடைசி பகுதியில் அல்லாஹுடைய அருளை வேண்டியவர்களாக இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த சொற்பொழிவில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியான, அவர்களை தொடர்பு படுத்தக்கூடிய தலைப்பில் இன்றைய தலைப்பு ஜுஹுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிமை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை விரும்பி தெளிவு செய்து கொண்டார்கள். ஒரு எளிமையான ஒரு தலைவரை உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டுமானால் அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எளிமைக்கு பல பேர்கள் முன்னுதாரணமாக சொல்லப்படுவார்கள். நம்முடைய சிறு பிள்ளைகளை கூட அவர்களிடத்தில் எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவரை பற்றி சொல்லு என்றால் உடனே காமராஜரை சொல்வார்கள். காமராஜர் என்று சொல்லக்கூடியவர் எளிமையாக வாழ்ந்தார் என்று சொல்வார்கள். நம்முடைய பிள்ளைகளின் பிஞ்சு உள்ளங்களில் அவர்களுடைய உள்ளத்தில் படம் பிடித்து காமராஜருடைய அந்த வாழ்க்கையை பதிவு செய்யப்பட்டு அவர்தான் உலகத்தில் எளிமையாக வாழ்ந்த தலைவர்களில் ஒருவர் என்று அந்த பிள்ளைகள் நம்புகிற அளவுக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். அவர்களை பற்றி நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த எளிமைக்கு ஒருவர் உதாரணமாக சொல்லப்பட வேண்டுமானால்
அது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதில் மாற்று கருத்து இடமில்லை. எளிமை விஷயத்தில் நாம் எத்துணை தலைவர்களை இவர்கள் எளிமையானவர்கள் என்று அடையாளம் இட்டு சொன்னாலும் அவர்களுக்கும் எளிமைக்கும் முரண்கள் ஏராளம் நம்மால் சொல்ல முடியும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி ஆய்வு செய்தாலும் எளிமையில் கொஞ்சம் கூட அவர்கள் பின்வாங்கியது இல்லை என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றின் உண்மை செய்தி. அதுதான் அந்த அளவுக்கு எளிமையை அவர்கள் தெளிவு செய்து கொண்டார். இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது எளிமையை தெளிவு செய்து விரும்பி எடுத்துக்கொண்டார்கள். மற்றவர்கள் வறுமையில் இருந்தனால் சில பேர் வறுமையில் எளிமையாக இருந்திருக்கலாம். இப்போ காமராஜருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். விருதுநகரில் வறுமையில் வாடியவர், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, படிப்பதற்கு வழி இல்லை, கடைக்கில் எங்கேயா போய் வேலை செய்ய வேண்டும் என்று போய் அப்படி வந்தது. அதனால் அவர்களுக்கு வறுமையில் வேண்டுமானால் அதற்கு பேர் எளிமை என்று சொன்னால் அது அல்ல. செழிப்பில் எளிமையாக இருப்பது தான் எளிமை என்பது. ஒருத்தர் நல்ல வறுமையில் இருக்கிறாரு, தங்குறதுக்கு கூட வீடு இல்லை, அவரை போய் ரொம்ப எளிமையானவர்னு சொன்னால் அது எளிமை என்று சொல்ல முடியாது, அது வறுமை என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல, எளிமையோடு வாழ்ந்தார்கள். எத்துணை செழிப்பு அவர்களை தேடி வந்த போதிலும் கூட எளிமையை தெளிவு செய்தார். பல அதிகாரங்கள் அவர்களுக்கு வந்து தன்னுடைய காலடியில் குவிந்த போதிலும் கூட எளிமையை தெளிவு செய்தார். இது என்னுடைய கற்பனையில் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவித்த ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் வந்து அல்லாஹு சலாம் சொல்வதாக சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரெண்டு விஷயங்கள் அவர் கேட்கிறார். நபியன் மலிக்கன் வ இன் ஷித்த அப்தன் நபியன், முஹம்மதே உங்களுக்கு நபியாகவும் பேரரசராகவும் இருக்க விருப்பமா? நீங்கள் நாடினால் நபியாகவும் ஒரு அடிமையாகவும் இருக்க விருப்பமா? அல்லாஹ்புறத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கிறார், நபி என்பதில் மாற்றுக்கருத்தில் நீங்கள் நபிதான், நபியும் பேரரசர் என்கிற அந்த தகுதி உங்களுக்கு வேண்டுமா, அல்லது நபியும் அப்து இறைவனுடைய அடியார் என்கிற இந்த பண்பு வேண்டுமா என்று கேட்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க அல்லாஹ்புறத்திலிருந்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தெளிவு செய்தார்கள், நபியாக இருந்துக்கிட்டு ஒரு பேரரசருக்கு தப்பு இல்லை தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேரரசராக இருந்தார்கள், நபியாகவும் இருந்தார். சும்மா மொட்டையாக பேரரசர்னா வழி தவறிடுமோ என்று பயப்படலாம், நபியும் பேரரசர். நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தெளிவு செய்தார்கள் தெரியுமா, நான் நபியாக இருந்து கொண்டு இறைவனுடைய அடியானாக இருக்க விரும்புகிறேன், அதை தெளிவு செய்து கொண்டார். இப்போ சொல்லுங்கள், நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த எளிமையை தெளிவு செய்து கொண்டார். எளிமையை தெளிவு செய்து கொண்ட பிறகு பேரரசராகவும் இருந்தார்கள், அது வேறு விஷயம். அவர்கள் தெளிவு செய்தது அடிமையாக இருக்க விரும்பினார். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாருங்க, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து என்பதை விரும்பினார்கள். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது கூட சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, எப்படி சொல்லல, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி ரசூலிஹின்னு சொல்லல, என்னுடைய தூதரை நான் விண்ணுலக யாத்திரைக்கு அழைத்து சென்றேன் என்று சொல்லவில்லை. தூதர் தர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறான், என்னுடைய அடியாரை நான் விண்ணுலக யாத்திரைக்கு அழைத்து சென்றேன். தூதர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை விட அல்லாஹ் அடியான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதான் நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அதிகமாக விரும்பினார்கள். அப்போ அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், என்னுடைய தூதரை என்று சொல்லாமல் அடியாரை நான் விண்ணுலக யாத்திரைக்கு அழைத்து சென்றேன். ஆக எளிமை என்பது முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விரும்பி தெளிவு செய்து கொண்டது தான் எளிமை. எளிமையாக அடிமையாக இருக்க வேண்டும் என்று தெளிவு செய்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் கூட அவர்கள் ஒரு சாஞ்சவர்களாக உண்ண மாட்டார்கள், அடிமை போன்று அவர்கள் சாப்பிடுகிற பொழுது உண்ணுவார்கள்.
இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அரபுகளுடைய வளமை, அரபுகளுடைய வளமை என்னென்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்தா அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவர்களுடைய வளமை. நான் இங்கே கூட பார்க்கத்தானே செய்கிறோம், பள்ளிவாசலில் கூட அப்படி சாயிற மாதிரி முனிசபல் என்ன வச்சுருக்கிறாங்க, ஒரு சாய்மானம் வச்சுருக்கிறாங்க. இது அரபுகளுடைய வளமை. இங்கே இருக்குதா, நம்ம பாட்டுக்கு சாஞ்சிட போகிறாங்க. அப்போ ஒரு சாய்மானத்தை வைத்திருக்கிறாங்க. ஏன், அவர்களுக்கு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கிற அவர்களுடைய வளமை. சாயுதம் மட்டுமில்ல, ஒரு மசாணி இது வச்சுருப்பாங்க அந்த கையை வைக்கிறதுக்கு. இது அரபுகளை தான் அப்படி ஒரு சாஞ்சிக்கிட்டு இருப்பார். இது அரபுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்களை பற்றி அறிவிக்கிற பொழுது சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அடிமையாக அல்லாஹுடைய அடியார் என்கிற அந்த அந்தஸ்தை பெற்றதிலிருந்து அவர்கள் உண்ணுகிற பொழுது முத்தக்கியன் இப்படி சாஞ்சவர்களாக அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இது ஒரு வளம். அவங்கள்ட்ட அப்படி சாஞ்சிக்கிட்டே சாப்பிட்றது, கார் ஓட்டும் போது கூட சாஞ்சிக்கிட்டே தானே ஓட்டுறான், அதுக்கு ஒரு மசாணி வச்சுக்கிறாங்களா இல்லையா. அப்போ இது வந்து இவங்களுடைய வளமை. நபிகள், அதனால தான் ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்தவர்களாக அவர்கள் உண்ண மாட்டார்கள். சரி, நமக்கு அப்படி ஒரு கட்டளை இட்டிருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுகிற பொழுது ஒரு சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எளிமையானவராக தெளிவு செய்த பிறகிலிருந்து அவர்கள் அப்படி சாப்பிட மாட்டார்கள். நமக்கும் சாப்பிடுவதற்கு கற்றுக்கொள்ள அப்படி சொல்லவில்லை, சாய்ஞ்சு கொண்டு நீங்கள் சாப்பிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். மற்ற நேரம் சாஞ்சிட்டு இருப்பாங்க, நிறைய இடங்கள் பல சந்தர்ப்பங்களை பார்க்குறோம், ஹதீஸுகளை பார்க்க முடியும். ஏன்னா அரபுகளுடைய வளமை அப்படி சாய்ந்து, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபியாக இருந்ததனால் அந்த பண்பு அவர்கள்ட்ட இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஒரு சாஞ்சவர்களாக இருந்தார்கள், ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது, அப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்தார்கள். அதே மாதிரி ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கிராமப்புற அரபி தேடி வருகிறார், வந்து ஐயுக்கு முஹம்மது, உங்களில் யார் முஹம்மது என்று கேட்கிறார். அப்படி தோழர்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் மட்டுமல்ல, அவர் அந்த பகுதியை ஆளக்கூடிய ஒரு பேரரசர் ஆயிட்டாங்க, ஒரு வல்லரசு என்கிற அளவுக்கு அரபு நாடு மாறிவிட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிறார். ஒருத்தர் வந்து தேடி வருகிறார், ஐயுக்கு முஹம்மது, உங்களில் முஹம்மது யார் அப்படின்னு கேட்குறாரு. சமம், யாருமே வித்தியாசமே இல்லை. உடனே அங்கே சொன்னார், அந்த இருக்கிறார் பாருங்க, ஒரு சாஞ்சு கொண்டு ஒரு செவந்த மனுஷர், ஒரு வெண்மையாக இருக்கிற ஒரு மனுஷர், அந்த சாஞ்சிட்டு இருக்கிற பாருங்க, அவர் தான் எங்களின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்தர் வந்து கேட்கிற அளவுக்கு, அடையாளம் காட்டுற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண எளிமையான ஒரு தலைவராக வாழ்ந்தார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஒரு எளிமையை அவர்களே தெளிவு செய்து கொண்டார். அதே மாதிரி ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உணவு வருகிறது, சாப்பாடு வருகிறது. இது அந்த இப்போ நம்ம ரமலானில் தானே வருது, அப்படி அல்ல ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இல்லை. யாராவது வீட்டில் சமைச்சிட்டாங்கன்னா அப்படி நேராக பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பள்ளிவாசலில் கொண்டு வந்து சாப்பாடு வந்துட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கண்ணை காமிச்சு இதை வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படிலாம் இல்லை. வந்தவுடனே அங்கே உட்கார வச்சு வரக்கூடிய அவ்வளோ பேர் எல்லா இஜ்லிசு அல் ஜமா இஜ்லிசு எல்லாம் உட்காருங்க உட்காருங்க எல்லாத்தையும் உட்கார சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் உட்காருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் உட்காந்துருவாங்க. எவ்வளோ பண்பு பாருங்கள். நம்மகிட்ட அப்படி சொல்ல உட்காருங்க உட்காருங்க, வேணும் பள்ளிவாசலில் வந்திருக்கு ஏழைகளுக்கு நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளில் சில பேர் சொன்னவுடனே உட்காந்துட்டான் அப்படின்னு சொன்னவர் உட்கார சொல்லிட்டாலே அவரே மனசுக்குள்ளே சொல்லுவார், சும்மா ஒரு பேருக்கு சொன்ன உடனே உட்காந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி உட்காரங்கன்னு சொன்னாலும் நம்ம ஆளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி நினச்சிருவாங்களோன்னு உட்கார மாட்டாங்க. அங்கே அப்படியெல்லாம் இல்லை, அந்த வித்தியாசமாலாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு வந்த உடனே தோழர்களை இஜ்லிசுன்னு உட்காருங்க உட்காருங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க. எல்லோரும் ஒரே சகனில் அப்படியே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து தூக்க முடியாமல் ஒரு சகனை, ஒரு சாப்பாடு பிளேட்டை தூக்கிட்டு வர்றாங்க, பள்ளிவாசலில் வைக்கப்படுகிறது. சாப்பாடு வந்துட்டால் முதல்ல சாப்பிட்டுட்டு தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்குது, சாப்பாடு வரி என்ன செய்வாங்க, காமத் சொல்கிற நேரம் சாப்பாடை மூடி வைங்க தொழுதுட்டு வந்து சாப்பிடும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு வந்து முதல்ல அந்த வேலையை முடிச்சிடணும். ஏன்னு சொன்னால் சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சுப்போம், இன்ன சாப்பாடு வந்துச்சு சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதில் கவனம் இருக்கும், தொழுகையில் கவனம் இருக்கும். இல்லைனா என்ன நடக்கும், சாப்பாடை மூடி வச்சுட்டு தொழுதா என்ன சாப்பாடுன்னு தெரியலையே, மட்டன் இருக்குதா சிக்கன் இருக்குதா அப்படி பாருங்கள், கவனம் திரும்பும். இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் சாப்பாடு தயாராகிவிட்டால் முதல்ல சாப்பிட்ருங்க, கவனம் அங்கே சிதறக்கூடாது. சகன் பக்கமோ அந்த சாப்பாட்டின் பிளேட்டின் பக்கமோ சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன கறி என்ன குழம்பு என்று அந்த பக்கம் சிந்தனை போய்விடக்கூடாது. அதனால் சாப்பாடு தூக்க முடியாமல் ஒரு நாலு பேர் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க சாப்பாடு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வந்த அத்துணை பேர்களையும் ஜமா இஜ்லிசூன் எல்லாரும் உட்காருங்க அப்படின்ட்டான். கூட்டத்தை பார்த்தோன்னே பயமாக இருக்குது, அந்த கூட்டம் இது காணாத, சரி எல்லாம் நைஸாக வெளியே போன பிறகு அப்புறம் சாப்பிடுவோம்லாம் இல்லை. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சரி ஒரு பறக்கத்துங்க, நம்மகிட்ட இந்த இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். இந்த ஒட்ட பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட கலாச்சாரம் இல்லை, அதனால தான் நமக்கு பறக்கத்து இல்லாமல் போகுது. அதனால தான் கூட்டம் ஒரு பத்து பேர் வந்தால் விசாரிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் தொழில் வந்தீங்களா முன்னாடி வந்தீங்களா, இது அவங்களுக்கு தானே சாப்பாடு, இது இவங்களுக்கு தானே சாப்பாடு, எதுக்கு நீங்கள் வரலாம், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு போயா நான் வரத்தான் சிவையா, பிரச்சனைகள் வர்றது காரணம் என்ன, நம்ம இந்த ஒத்த பிள்ளையோடு சகனால தான். ஒரு மொத்தமாக ஒரு பெரிய சகனம் வச்சுருங்க, எத்தனை கை உள்ளே போட்டாலும் கண்டிப்பாக பறக்கத்திடும். அது இன்றைக்கி மாறிக்கிட்டே வருது, சில ஊர்களில் மட்டும் இப்போ காயில் பண்ணத்தில் இருக்குது, அதெல்லாம் பண்ணத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கீழக்கரையில் அந்த ஒத்த ஒரே சகனில் சாப்பிட்றதுக்கு கல்யாணம் விருந்து பெரும்பகுதி முஸ்லீம் ஊர்களில் அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ கூட எல்லோரும் ஃபேஷன் ஆகிப்போச்சு, எல்லாம் பிள்ளையோட்ட தூக்கிட்டு இந்த பிச்சைக்கார மாதிரி போகிறது அதுதான் ஃபேஷன் ஆகிப்போச்சு. பிள்ளையோட்ட தூக்கிட்டு அப்படியே போய் தேவையானதை வச்சுக்க, அதெல்லாம் என்ன பிளேட்டை தூக்கிட்டு போகிறோம், நபிகள்லாம் சில கடை அப்படி இல்லை, மொத்தமாக கொட்டிடுவாங்க, எல்லோரும் கையை போட்டு சாப்பிடுக்கிறேன். அந்த சகோதரத்துவம், அதனால் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட முடியும், பரக்கத். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் அந்த வளமை இருக்குது, இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சவுதி அரேபியாவில் பாருங்கள், மூணு பிளேட்டு தான் வரும், எல்லோரும் சாப்பிடுவாங்க, அரபு அஜமி வேலைக்காரங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது தான் வீட்டுக்குள்ளே போவோம். பெண்களுக்கு அவன் மனைவியிலேருந்து பிள்ளைகளிலேருந்து அவன் வீட்டு வேலைக்காரி வரைக்கும் சாப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. சாப்பாடு தட்டிச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது சஹன் சாப்பாடாக இருந்தால். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அப்படி மாற்றி பாருங்கள், இந்த தகராறுலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சில பேர் ஒரு மாதிரி எல்லோரும் கை போடுறானோ அப்படின்ற மாதிரி அதில் ஒரு பத்து பேர் போயிடுவாங்க, அது ஒரு வகையில் மிஷன்தான். அப்படியோ உட்கார்ந்தாலும் பத்து பேர் அதிகப்படியாக வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, காரணம் பரக்கத். அப்போ நபிகள் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வழிமுறை அதுதான். அப்போ சரதாலிசில் ஒரு சகன் வந்துச்சு, நாலு பேர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, வந்த துணைக்கு வந்து அவ்வளோ பேர் எஜிலிஸ் உட்காருங்கன்றாங்க, எல்லோரும் உட்காந்துடும், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க, உட்கார்ந்த பண்ண சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. சரி, சாப்பிடும்போது பாருங்கள், அங்கிருந்து ஒரு கிராமப்புற அரபி வர்றார், இது கூட திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மஹாதிகள் ஜல்சா, அவர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா ஒரு பெரிய நபி பெரிய அரசர் அப்படி இப்படின்னாங்க, ஒரு பெரிய பிளேட்டில் அவ்வளோ பேரும் கையை போட்டு சாப்பிட்றாங்க, இந்த மனுஷர் இப்படி குறுகி போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றாரு, ஏன்னா நெருக்கடி ஆயிடுச்சு, எல்லோரும் உட்காந்துருக்குறாங்கள, ஒரு பிளேட்டில் அப்படி குறுகிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்படி இருந்து சாப்பிடுவதை பார்த்துட்டு மஹாதிகள் ஜல்சா, இது என்ன இப்படி ஒரு மாதிரியே உட்காந்து சாப்பிட்றீங்க, பெரிய தலைவர்னால் அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி ஸ்டைலால் சாப்பிடணும், என்ன உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்ட உடனே நபிகள் நாஸ் அல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜஅலனி அப்தன் கரீமன் வலம் யஜஅலனி ஜப்பாரன் அனீதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறான், எவ்வளோ அந்த கிராமப்புற அரபிக்கு தக்கவாறு தன்னுடைய மொழி வளத்தை அங்கு பயன்படுத்துகிறாங்க, ஒரு அடுக்கு தொடரில் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜஅலனி அப்தன் கரீமன் வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் அனீதன், என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சங்கையான ஒரு அடியாராகத்தான் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். எப்படி ஆக்கவில்லை, கொடுமைக்கார அடக்கி ஆளக்கூடியவனாக மறுப்பவனாக கரடுமுரடாவனாக என்னை இறைவன் ஆக்கவில்லை, அப்போ நான் அப்படித்தான் இருப்பேன், எளியவனாகத்தான் இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமப்புற அரபிக்கு இப்படி பதில் கொடுத்தார்கள் என்பதை. அப்போ எளிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவு செய்து கொண்டார். ஒரு சகனில் அவ்வளோ பேர் உட்கார்ந்தாங்க, இதில் வித்தியாசம் இல்லை, மதகூர் தனியாக சாப்பிட்றது அவங்க அப்படி தனியாக இந்த பேச்சு கிடமில்லை, ஒத்த சகன் இருந்தால் அப்படி தான் சாப்பிட முடியும், ஒரே சகன் எல்லாரும் ஒன்று போல் உட்கார்ந்து சாப்பிட்டா அங்கே வித்தியாசம் இருக்காது. நபிகள்லாம் சிலதாலே செல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ பேர் உட்காந்து, யார் உட்காந்துருக்கிறா, சிறியவரும் தொழுகைக்கு வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறாங்க, சிறியவர் உட்காந்துருப்பார், எளிமையானவர் உட்காந்துருப்பார், வறுமையில் உள்ளவர் உட்காந்துருப்பார், விவசாயி உட்காந்துருப்பார், யார் இருந்தாலும் தலைவரும் உட்கார்ந்துருக்கிறார். ஒரே இடத்தில் உட்கார்ந்து நபிகள்லாம் சிலதாலே செல்லம் அந்த சகனிலே சாப்பிட்டார்கள் என்கிற செய்தி திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படியான ஒரு எளிமையை சிலதாலே செல்லம் அவர்களே தெளிவு செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அது இப்போ நம்ம பகுதிகளில் என்ன நடக்கும், பெரிய தங்கள் அசரத்துன்னா அசரத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சா பறக்கத்து, அதனால் முதல்ல அசரத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தாங்க அப்படின்னு கொடுக்குறது, அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, முதல்ல அசரத்து சாப்பிட்டுட்டு என்ன அவருடைய நிலைமை என்னான்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோங்கிறதுக்காண்டி கொடுக்குறாங்களா, உண்மையிலே பறக்கத்துன்னு நினச்சி கொடுக்குற அது விஷயம், அசரத்து சாப்பிட்ட பிறகு நல்லா தானே இருக்கிற அப்போ நம்ம சாப்பிடலாம் துணிஞ்சு சாப்பிட்டலாம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்களா, அல்லது பரக்கத்து ஏதோ ஒன்று காரணம் சொல்லி நபிகள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு நெறிமுறை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு வந்தால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லுவார்கள்,
ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்பெஷலாக போய் அவங்க சாப்பிட்ட பிறகு மக்கள்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஒரு எளிமையானவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு எளிமையை தெளிவு செய்து கொண்டார்கள் என்பது திருமீதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையும் கூட எந்த அளவுக்கு எளிமை பாருங்கள். அவர்களுடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாள் அடுப்பு எரிந்ததே இல்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு இருந்திருக்கிறது. நினைத்தால் தினமும் சாப்பிட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பி எடுக்கிறார்கள். 3 நாள் தொடர்ந்து நாங்கள் சாப்பிட்டது இல்லை. சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டில் உணவே இருக்காது. அப்போ எப்படி உயிர் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அஸ்வதைன், 2 கருப்பு உணவு தான், தண்ணிக்கு நிறம் கருப்பு சொல்கிறாங்க. அப்போது எங்கள்கிட்ட தண்ணீரும் பேரித்தம்பழமும் இந்த ரெண்டையும் சாப்பிட்டே காலத்தை தள்ளினோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 நாளில் கூட ரொட்டி ஹுபுசு சாப்பிட்றாங்களோ, அந்த ஹுபுசு எந்த ஒரு சாஃப்டான, அதாவது ரொம்ப மிருதுவான ரொட்டியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. மிருதுவான ரொட்டி அப்படின்னா சலிக்காத கோதுமையில் தான் அந்த ரொட்டி செய்யப்படும். அதுக்கு ஷயிர் என்று சொல்வார்கள். ஷயிர் இன்றைக்கி போய் நீங்கள் வந்து இங்கே என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல, சவுதி போன்ற நாடுகளில் போய் ஷயிர் இருக்கான்னு கேட்டால், ஷயிர் என்றால் என்னது, கோதுமை தான், கோதுமையில் சலிக்காத கோதுமை. அது வந்து அதாவது ஒட்டகத்துக்கு போடுற உணவு ஷயிர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு புர்ருங்கிறான் அல்லது கும்ஹங்கிறான் கோதுமைக்கு. அப்போது புர்ரோ என்று சொன்னால் கோதுமை, ஷயிர் என்று சொன்னால் கால்நடைகள் சாப்பிட்ற கோதுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட ரொட்டி என்னென்னா சலிக்காத ஷயிர் என்கிற கோதுமையில், அவ்வளவு அது மிருதுவாகவே இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு உணவைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள் முழுக்க சாப்பிட்ருக்கிறாங்க. மிருதுவான சாப்பாட்டை அவர்கள் சாப்பிட்டதே இல்லை. அதே மாதிரி 1 நாளில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி, பொரிச்ச இறைச்சி அவர்கள் சாப்பிட்டதே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அவருக்கு ஒருத்தர் விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஒரு தோழர் எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்க, பார்த்தீங்கன்னா நல்ல நைஸான ரொட்டியும் இறைச்சியும் அங்கே அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நான் சாப்பிடவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏன் என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்தில் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டதே இல்லை, எனவே அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன், அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி சாப்பிடுவேன் என்று அவர்கள் சாப்பிடாமலே போய்விட்டார். இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் நமக்கு மார்க்க சொல்ல இல்லை. ஆனால் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்த்த காரணத்தால் அவங்களுக்கு மனசு கேட்கவில்லை. அதனால் நம்ம இப்படி தவறாக புரிஞ்சிக்கிற கூடாது, அப்போ நல்ல உணவையும் சாப்பிடக்கூடாதா, அப்படி இல்லை. அல்லாஹ் ஹலாலாக்கினதை எல்லாத்தையும் பறக்கத்தான் சாப்பிடுங்க, அதில் தப்பு இல்லை, நல்ல திருப்தியாக சாப்பிடுங்க. அதனால் எந்த விதத்திலும் மார்க்கம் என்ன செய்யவில்லை, தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு ஷரத்து மட்டும், சாப்பிட்றது சாப்பிட்றீங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம்னா நீங்கள் நினைக்க அந்த ஜுபாலாவில் போய், அதாவது அந்த குப்பை தொட்டியில் போய் கொட்டுறது தான் வீண் விரயம் அல்ல, இங்கே கொட்டுறது வீண் விரயம் தான். சில நேரங்களில் பாருங்கள், மிச்சம் இருக்குது, கொஞ்சம் நேரம் எல்லாம் வலிச்சு வாயில் விடுங்க, வலிச்சு வாயில் விடுங்க, அவ்வளோத்தையும் தந்துடுவாங்க. அது வாயில் என்ன குப்பை தொட்டியாக உள்ளே போடுறதுக்கு. அப்போ அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் குழு வாஷராபு வலா துசுரீஃபு, நல்ல குடிங்க சாப்பிடுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம்னா வெளியில் கொட்டுறது மட்டுமல்ல, இங்கே கொட்டுறது அப்படி தான், முடிஞ்சால் சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. அப்போ இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவு செய்து கொண்டார்கள், அது அவர்கள் எளிமையை தெளிவு செய்து கொண்டார்கள். அதனால் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த உணவை விரும்பவில்லை அவ்வளவுதானே தவிர, அதுக்காண்டி நம்மளும் அப்படி சாப்பிடாமல் காஞ்ச ரொட்டியை தான் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நல்லா சாப்பிடுங்க. அதே சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அவர்களுடைய வரலாற்றில் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆடை எப்படி இருந்தது, ரொம்ப அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜுப்பா தான் இருக்கும், நல்ல விசேஷ தினங்களுக்கு போட்டுக்கொள்வார், அல்லது ஒரு சட்டை இருக்கும், அவ்வளோதான். அவர்கள் கரடு முரடு, அதாவது அந்த ரொம்ப தடிப்பமான ஒரு லுங்கி உடுத்திருப்பார்கள், அதுக்கு மேலே ஒரு ஆடையை சுற்றி இருப்பார்கள், அது கூட முழுமையாக அந்த ஆடை சுற்றப்பட்டிருக்காது.
அதனால தான் சொல்றாங்க நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற பொழுது அவர்களுடைய அக்குலின் வெண்மை பகுதி எங்களுக்கு தெரிந்தன. ஏன் போட்டிருக்கிற ஆடை அந்த அளவுக்கு இருந்தது. அவர்கள் துவா கேட்கிற பொழுது கையை தூக்கினால் வெண்மை பகுதி எங்களுக்கு தெரியும், அந்த அக்குள் பகுதியில் உள்ள வெண்மை பகுதி தெரியும். காரணம் அவர்கள் போட்டிருக்கிற ஆடை அந்த அளவுக்கு, அதாவது அவர்கள் மேனியை சுற்றி இருப்பார்கள், குறைவான அளவுக்கு தான் அந்த ஆடை இருந்தன. கீழாடையும் மேலாடையும் அந்த அளவுக்கு தான் இருந்தது. இது ஆடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் கூட உயரமான இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். இப்படிலாம் உட்காந்து டேபிளில் வச்சு சாப்பிட்றது ரசூலுல்லாஹ் விரும்புறது, கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி என்னைக்கும் சரி மேலே அப்படி சேரில் உட்கார்ந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவே மாட்டார், கீழே தான் உட்காருவாங்க. எப்போ மட்டும் உட்காருவாங்க? மக்களுக்கு ஹுத்பா பண்ணுகிற பொழுது மட்டும், மக்களுக்கு பிரசங்கம் செய்கிற பொழுது மட்டும்தான் மெம்பர் படியின் மேலே அமர்ந்து கொள்வார்கள். ஜும்மா அன்னைக்கு மெம்பர் படியில் நின்று கொண்டு பேசுவார்கள், மற்ற நேரங்களில் மெம்பர் படியில் அமர்ந்து கொண்டு பேசுவார்கள். அதை தவிர சும்மா சாதாரணமான நேரங்களில் சேரில் உட்கார்ந்துக்கிட்டு மக்கள்லாம் கீழே இருக்கிற இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே மாட்டார். மக்களோடு மக்களாக கீழே அமர்ந்துக்கிறார். பயான் பண்ணும்போது மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறிக்கிறோம், அல்லது அதற்கென்று ஒரு குருசி நாற்காலி போடப்பட்டிருக்கும், அந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்வார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு எளிமை. மக்களுக்கு மத்தியில் சேரில் உட்கா, பெரியவங்கள்டா சேரில் உட்காந்துக்கிறங்க, நாங்களாம் கீழே உட்காந்து, அந்த பேச்சுக்கே இடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவராகத்தான் அவர்கள் காட்சி தந்தார். அவருடைய வீட்டை பார்த்தீங்கன்னா 5x5 தான் அவர்களுடைய வீடு, 5x5 தான் இருக்கும். அதனால தான் வீட்டுக்கு கதவு என்னவென்று சொன்னால் அங்கே ஒரு பாய் மட்டும் இருக்கும். அந்த பாய் இரவு நேரங்களில் கதவாக பயன்படுத்தி கொள்வார்கள், விரிப்பை விரித்து படுத்துக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை பார். அவர்கள் நின்று தொழுவதை நாங்கள் வெளியிலிருந்து பார்ப்போம். காரணம் அந்த வீட்டினுடைய முகடு பகுதி அந்த ரொம்ப, அதாவது வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நின்றாங்கன்னா வெளியே தெரியும். இப்படி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டு அமைப்பு இருந்தது. அவர்கள் படுப்பதற்கு பயன்படுத்துகிற அந்த பாயை பார்த்தீங்கன்னா ஈச்ச மரத்தில் நெய்யப்பட்ட பாய் தான் அவர்கள் படுக்கைக்காக வேண்டி பயன்படுத்தினார். அதனால தான் ஒரு முறை அபு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை சந்திக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் படுத்திருந்தவங்க அப்படி எந்திரிச்சு உட்கார்றாங்க. பாருங்கள், அந்த இடத்துலையும் கூட தலைவர் ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எந்திரிச்சு உட்காரன்னு அவசியம் இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ் மிஞ்சி ஆட்கள் யாருமே இல்லை. இங்கே வர்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாவோட ரொம்ப குறைந்தவர். நமக்கும் உமருக்கும் மத்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆள். ஆனால் ரசூலுல்லாஹ் உமரையும் பார்க்கிற பொழுது உமர் ரொம்ப கீழே உள்ள ஆள் தான். ஆனாலும் கூட ஒரு மனிதர் வந்துவிட்டால் படுத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி எழுந்து உட்கார்றாங்க. இப்படி உட்கார்றது நம்மகிட்ட அந்த பண்பாடுகள் சில நேரங்களை குறைந்து காணப்படுகிறது. என்ன பார்க்குறோம்? வயசை பார்த்துக்கிறோம். சின்ன வயசாக இருந்தால் அவர் பாட்டுக்கு நின்றுட்டு போக உட்கார், நம்ம படுத்துக்கிட்டே பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்தவரை மற்றவங்க எல்லாம் கீழே தான். கீழே இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்காராங்க. உமரை வர வைப்பதற்காக எந்திரிச்சு உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேனியில் படுத்த பாயினுடைய ஈச்ச மரத்தினுடைய அடையாளங்கள் அப்படியே பதிஞ்சிருக்கு. செவந்த உடம்பு பார்த்தீங்களா, அதனால் அப்படி மேலே அப்படியே வரி வரியாக இருக்குது. உமர் கத்தாப் அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்க கூட அப்படி படுக்கையில், உமர் கத்தாப் கூட அழுதுகிட்டு என்ன சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இது என்ன? நான் பார்த்துருக்கிறேன், கிஸ்ரா கைசர் மன்னர்களை பார்த்திருக்கிறேன், அலா குஃப்ரின், அவர்கள்லாம் இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். எனமூன அலல் ஹரீரி ஓ திபாஜ், அவர்களெல்லாம் படுக்கிற அந்த படுக்கை இருக்கிற பஞ்சு மெத்தைகளும் அவர்கள் பட்டு மெத்தைகளையும் அவர்கள் படுத்து உறங்குகிறார்களே, உங்களுடைய நிலைமை, நீங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க, நீங்கள் தான் உலகத்திலேயே முதல் முதலாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய மனிதர்கள் மனிதர்களில் ஒருவர் என்று சொன்னால் நீங்கள் தான் முதல்ல சொர்க்கத்தை நீங்கள் தான் போகிறீங்க. அப்படிப்பட்ட தூதர் எங்களுக்கெல்லாம், நாங்களெல்லாம் உங்களை உயிருக்கு உயிராக அதை விட மேலாக நேசிக்கிறோம், யாரும் சொல்லலாம். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி இந்த படுக்கையில் படுக்க முடியும்? என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒரு பெட்ஷீட் வாங்கி தருவேன், யாரும் சொல்லலாம், கீழே விதிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு கத்தாப், இப்னு கத்தாப், கத்தாபுடைய மகளே, என்ன சொல்லிட்டீங்க? உலாயிக கௌமுன், அந்த கூட்டம் இருக்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சு மெத்தைகளை உருளில் கூட்டம் இருக்கிறதே, அவர்களுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கம், இங்கே அனுபவித்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் அப்படி அல்ல, மறுமைக்காக வாழக்கூடியவர்கள். மாளிகை துணியா, மாளிகை துணியா, இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, நான் ஒரு வழிப்போக்கனை போன்று இந்த உலகத்தில் வாழுகிறேன். எவ்வளவு பாருங்க எளிமையை தெளிவு செய்து கொண்டாங்க. அவங்க தோழன்ட்ட சொன்ன பெரிய ஒரு பஞ்சு மெத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், மாளி துனியா, மாளி துனியா, உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது,
நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் அல்ல, இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்தவன், இந்த உலகத்தில் நான் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு வழிப்போக்கனாக வந்திருக்கிறேன், ஒரு வழிப்போக்கனாக வந்திருக்கிறவனுக்கு எதுக்கு இந்த ஆடம்பரங்கள் வேண்டாம் என்று அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை தெளிவு செய்து கொண்டார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் எளிமையை தெளிவு செய்து கொண்டார்கள் பாருங்கள். நம்ம கேட்கலாம், அப்படின்னா வறுமையில் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்குமே. ரசூலுல்லா நம்ம தான் சொல்லியிருக்கிறோம், வறுமை வேற எளிமை வேறன்னு சொல்லி. இப்போ ரசூலுல்லாவுடைய நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாய் இருந்தது அஞ்சு கஞ்சி வீடுன்னா அப்போ அது வறுமை தானே. வறுமையை வறுமையில் அவர்கள் இருந்தார்கள், அதனால் எளிமையாக தெரிந்தது என்று சொல்லலாம் என்றால் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு செய்கிறார். பாருங்கள் ஒரு செய்தியை பாருங்கள், இந்த செய்தி கூட ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நானும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவில் அப்படியே ஒரு ஓரமாக நடந்துக்கிட்டே இருந்தோம். எங்கே பார்த்து நடந்தோன்னா உஹுது மலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, உஹுது மலை, அந்த உஹுது மலை இருக்கிற இடத்தின் பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டே போனோம். உஹுது மலையை பார்த்த உடனே ரசூலுல்லா அபூதர் அல் கிஃபார் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஏ அபூதர் அல் கிஃபாரி அப்படின்னாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ரசூலுல்லா பக்கத்தில் இருக்கிறாலே கூட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஒரு நெருக்கத்தை உருவாக்குறது. அது நம்மகிட்ட அந்த பண்பாடை நம்மளும் வளர்த்துக்கிறோம். நமக்கு நெருக்கமானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள டே அப்படின்லாம் சொல்லாமல் அவர் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. சின்ன வயசாக இருந்துச்சுன்னா அவர் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. அது வந்து உண்மையிலேயே மன ரீதியாக ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற அபூதர் அல் கிஃபாரிய ரசூலுல்லா என்னமோ தூரத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, அபூதர் அல் கிஃபாரி, அந்த அரபியில் யான்னு வர்றது கூட தூரத்திலிருந்து அழைக்கிறவங்கள சொல்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தை யா அப்படிங்கிறது. அப்போ பாருங்க, யா அபூதர் அல் கிஃபாரி அப்படின்னு அழைக்கிறாங்க. உடனே அவங்க லப்பைக்கு யாரும் சொல்லலாம் சொல்லுங்க யாரும் சொல்லலாம் அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்களா, இந்த உஹது மலை, இந்த உஹது மலை அளவுக்கு எனக்கு தங்கம் இருக்குமானால் பாருங்கள், கற்பனையை பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் கற்பனை வருது, ஒரு பெரிய பில்டிங்கை பார்த்தணும், இந்த மாதிரி நம்மளும் ஒரு பில்டிங்கை கட்டணும். மனுஷன் வரத்தான் செய்யும், நமக்கு அப்படி வரத்தானே செய்யுது. இந்த மாதிரி ஒரு நல்ல மாடல் கார் இதே மாதிரி வாங்கணும், ஒரு நல்ல நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க, இதே மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கத்தான் செய்யணும், வாட்ச் நல்லா இருக்குது எங்கே வாங்கினேன். இது இதே மாதிரி ரசூலுல்லாஹ் வர்ற கற்பனையை பாருங்கள், யா அபூதர் அல் கிஃபாரி, இந்த உஹது மலை எனக்கு தங்கமாக ஆகிருச்சுன்னு வைங்க, நல்ல ஆசை தானே. தங்கம் ஆயிடுச்சுன்னா நம்ம நினச்சிவோம், ஒரு பெரிய மலையை பார்த்து இந்த மலை மட்டும் தங்கம் அது எனக்கு சொந்தம்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன நடக்கும்? என் வீட்டில் கிணறு தோண்டும் போது பெட்ரோலாக வர்றது வச்சுக்கிறேங்க, இப்படி ஒரு கற்பனை பண்ணுறோம், என்ன ஆகும்? இப்படி மட்டும் வந்துச்சுன்னா நான் தான்ப்பா ஊரில் பெரிய ஆள், ஊரில் என்ன உலகத்திலே பெரிய ஆள் ஆயிரும் அப்படி தானே. நபிகள்லாம் சொல்லாலும் சார் அதே மாதிரி வேறு அவங்க ஸ்டைலில் பாருங்கள், இந்த உஹது மலை மட்டும் எனக்கு தங்கமாக ஆகியிருந்தா அந்த தங்கமான உஹது மலையை கூட தம்பி அலைய என்னிடத்தில் மூன்று நாளைக்குள் அதை நான் தர்மம் செய்து காலி பண்ணிடுவேன். ஆசையை பார்த்தீர்களா, அதை நான் எனக்கு சொந்தமாக வைத்துக்கொள்வது, மூன்று நாளைக்கு மேல் வைத்துக்கொள்வது எனக்கு விருப்பமானதாக இல்லை. இப்போ சொல்லுங்க, ரசூலுல்லா வறுமையில் வாடியவர்கள் என்று சொல்ல முடியுமா? நினைச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி கொடுத்திருப்பான், எனக்கு இதை தங்கமலையாக ஆக்கு என்றால் ஆகியிருக்கும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய பெருங்கிருபையால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி விரும்பி விரும்புகிறார்கள், எனக்கு அல்லாஹ் ஒரு கால் தங்கமாக உஹது மலையை எனக்கு தந்து அதை எனக்கு சொந்தமாக்கி வைத்தாலும் கூட அந்த தங்க சொந்த உஹது மலையை கூட மூன்று நாளைக்கு மேல் வைத்துக் கொள்வதற்கு நான் அது வந்து ரொம்ப கஷ்டமாக நினைப்பேன். அந்தளவுக்கு வேகமாக தர்மசேத்துக்கு வச்சாலும் கூட ஒரு நாலு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு கொடுவா, அப்படிலாம் இல்லை, மூன்று நாளைக்கு மேலே என்கிட்ட இருக்கக்கூட தர்மம் செய்திருவேன். அந்தளவுக்கு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை எளிமையை விரும்பி தேடி இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், தொழுதுட்டு தொழுக முடித்த உடனே சலா வாங்கணும் வேகமாக போகிறாங்க. என்ன ஏன் இவ்வளோ வேகமாக போடுங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப டக்குன்னு வேகமாக வந்துட்டாங்க. என்னென்னா ஒரு துண்டு தங்கம் வீட்டில் இருந்துச்சு, அது பைத்தூர் மாலுக்குள்ளது, வறுமையில் இருக்கிறனால வீட்டில் ஏதாவது சாப்பிட்ருவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளோ எளிமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம கூட இன்னும் கொஞ்சம் ரொட்டேஷன் விட்டுட்டு பார்த்துக்குறோம் அப்படிதானே, ஏதாவது கேஷ் வந்திருக்கு இது பாய் ஒரு ரெண்டு மாதம் கழித்து கொடுங்க, இது பொது நிதினு கொடுத்தா அதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணி கொள்மால் பண்ணி ஏதாவது பண்ணி ஒரு சின்ன குட்டி லாபம் கொடுத்துக்கலாமா அப்படிங்கும்போதெல்லாம் கற்பனை பண்ணிடுவோம்.
உண்டா இல்லையா? ஒரு வியாபாரிகிட்ட சும்மா கொடுத்து இதை வச்சுக்கிறேங்க ரெண்டு மாதத்தில் வாங்கிக்கிறோம்னா நம்ம கொடுத்த பணம் இருக்காது, வந்துடும். நல்ல மனுஷன் தந்துடுவார், அது வேறு பணத்தை தருவார். அல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்துக்கிறங்க, அது ரொட்டேஷனில் போயிருக்குது, உங்களுக்கு கமிஷனோடு தந்துடுறேன். நபிகள் நாயகம் சொல்லலாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, கொண்டு பைத்திரமான சேர்த்துட்டாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் சொல்லலாம் செல்லாம் பசியோடு இருக்கிறார்கள். பசியோடு இருக்கிற பொழுது அவர்களுடைய படுக்கையில் ஒரு பேரித்த மலம் கிடக்கிறது, எடுத்து சாப்பிட்டார்களா சொல்லலாம் சொல்லும். பசி, கடுமையான பசி, டக்குன்னு பார்க்கும்போது பேரிச்ச மலம். மாஷா அல்லாஹ், அல்லாவே தந்திருக்கான், பசியாக இருக்கலாம் அப்படி பிச்சு வாயில் போடையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? சாப்பிட நினைக்கும் போது சல்லாலு சில யோசிக்கிறாங்க, ஒரு கால் இது பொது நிதியில் உள்ள பெரிச்ச மலமாக இருந்திருக்குமோ, வேண்டாம் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன். அல்லாஹு அக்பர், எப்படி எளிமை பாருங்கள், எப்படியான ஒரு ஒரு பேணுதல் பாருங்கள். நபிகள்லாம் சொல்ல நம்ம கூட என்ன பண்ணுவோம், நல்லது நம்ம ஹலால் முஸ்லீம் நீத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம், அல்லது ஹலாலாக சாப்பிட்டு போட்டு ஹலாலா அப்படின்னு எங்கள் படுக்கையில் ஒரு பெட்டில் ஒரு பேரிச்ச மலம் கிடந்தது, அது என்னோட மாதிரி தெரிஞ்சிச்சு சாப்பிட்டேன், நம்ம வீட்டில் நம்மட தானே கிடக்கும் சாப்பிட்டேன். இப்போ ஒரு சின்ன டவுட்டு, அது வந்து ஹலாலா ஹராமான டவுட்ஸ், இதுக்கு ஒரு ஃபத்வா கொடுங்க. அதுக்கப்புறம் திண்டு முடித்த பிறகு கேட்போம், எத்தனை நாள் ஆச்சு? அது ஒரு வாரம் ஆச்சு, இன்றைக்கி தான் உங்களை சந்தித்தேன். சுபஹானல்லாஹ், நம்முடைய நிலைமை பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட, அப்போ இதே அவர்கள் தெளிவு செய்து கொண்டார்கள். அப்படி அவங்க பெட்டில் கிடக்குமோ அதை சாப்பிட்றது குற்றம் இல்லை, அவங்கள தான் அது அவங்களையா தான் இருக்கணும். அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு எதுக்கு இந்த பெரிச்சமலை இங்கே எப்படி வந்துச்சு, இது பொது நிதியாகத்தான் இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை அவர்களே தெளிவு செய்து கொண்டார். அதே மாதிரி பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எளிமையான ஒரு மனிதர் பாருங்கள். ஒரு முறை அப்படியே சாலையில் நடந்து போகும்போது ஒரு கபர்ஸ்தான் பக்கம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, அங்கே ஒரு பெண்மணி கபருக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, ஏம்மா அழுகிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, வேலையை பார்த்துட்டு போ, என் புள்ள மூத்தா போயிடுச்சு, என் மகனுக்காகவே நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நீ யார் என் புள்ள மூத்தா பண்ணி அழுகாமல் இருப்பியோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி போட்டு, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது அந்தளவுக்கு எளிமை. அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க இது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பயந்து அடித்து வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே காவலாளி யாருமே இல்லை, என்ன இது ஒரு பெரிய தலைவர், எதுக்கு காவலாளி? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை காவலாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் அந்தளவுக்கு எளிமை, தனக்கென்று முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் என்று அவர்கள் யாரையும் அப்படி விரும்ப மாட்டார்கள். அப்படியே நடந்து போனால் சமமாக சேர்ந்து தான் நடந்து போவதை விரும்புவார்கள். இப்படியான ஒரு எளிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எளிமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். மக்காவுக்கு போயாச்சு ஹஜ்ஜு செய்கிறதுக்கு, ஹஜ்ஜு செய்ய போகும் பொழுது தண்ணி தாகம், அங்கே அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஜம்சம் தண்ணீரை இப்னு அப்பாஸ் அவங்க மக்களுக்கெல்லாம் அப்படியே ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, படிவிட செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இறைச்சி திறன் இன்றைக்கு மாதிரி இல்லை, எங்கே திறந்தாலும் மதினாவில் போய் திறந்தாலும் ஜம்சம் வருது, அங்கே அப்படி அல்ல. அந்த காலத்தில் இறைச்சி கிணத்துலேருந்து இறைச்சி கொடுக்கணும். அப்போ இறைச்சி கொடுக்குற வேலையை ஹிதுமத்தாக அந்த தோழர்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்த அப்பாஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அப்பாஸ் இப்னு அப்பாஸ் இல்லை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகனை அழைத்து, ஃபதுல் அவங்க மகன் பேர், ஃபதுல் ஃபதுலை அழைச்சி, அவங்கள தான் இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லுவோம், ஃபதுல அழைத்து ஃபதுல போய் நீ ரசூலுல்லாவுக்கு அவங்க மனைவி கிட்ட, அதாவது ரசூலுல்லாவுடைய மனைவி இருக்கிறாங்களே அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு அப்படிங்கிறான். ரசூலுல்லா கேட்குறேன், ஏன் இந்த தண்ணியை கொடுக்க வேண்டியதானே, ஆ இது எல்லாம் மக்களும் குடித்து கை போட்டு குடித்தது அதனால் உங்களுக்கு ஸ்பெஷல் தண்ணின்னா. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, இதுதான் இப்படியான வித்தியாசம் காட்டுவது என்ன முறை, அந்த தண்ணீரையே நான் குடிக்கப் போகிறேன் சொல்லதாலு சொல்ல, அந்த தண்ணீரையே குடித்தார். ஸ்பெஷல் தண்ணிலாம் வேணாம், மக்கள் குடிக்கிற தண்ணீரை எடுக்க வேண்டும். இத்தனைக்கும் ரசூலுல்லாவுடைய கடைசி காலத்தில் தான் போகிறாங்க ஹஜ்ஜிக்கு. அப்போ மக்கா அவங்க கையில் வந்துருச்சு, பெரிய தலைவராகிட்டாங்க, சுட்டு ஒட்டாரங்களாம் பயந்து போய் நடங்கிட்டு இருக்கான். மிசரில் இருந்த மன்னர்களும் யமனில் இருந்த மன்னர்களெல்லாம் அவர்களெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஒரு பெரிய வல்லரசு ஆகிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான தலைவர் மக்களுக்கு கொடுக்கிற தண்ணீரை மக்களெல்லாம் கை போட்டு குடிக்கிற அந்த பாத்திரத்திலேயே நானும் குடிப்பேன் என்று சொல்கிறாங்க. இது வித்தியாசமாக இருக்கிறாங்க உள்ள தோடு. அதனால தான் எங்கள் அம்மாட்ட போய் தண்ணி வாங்கிட்டுங்க வாங்கிட்டு வாங்க, ரசூலுல்லாவுடைய மனைவி வீட்டில் போய் தண்ணீர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அப்பாஸ் ஃபதலை அனுப்புகிறார், அங்கே போய் வாங்கிட்டு வாங்க, ஏதோ குடிக்கக்கூடாது, இது மக்கள் குடித்தது. அப்போ அப்படியெல்லாம் வித்தியாசம் இருந்திருக்கிறது.
நபிகள் நாசர் அதை உடைத்தெறிகிறார்கள். இல்லை, நானும் ஒரு சாதாரண எளியவன் என்கிற அடிப்படையில் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஆது இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர், இவங்களை யமன் தேசத்துக்கு ஒரு அதிகாரியாக நபிகள் நாசர் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும்போது அவங்கள ஒட்டகத்தில் ஏறி அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. முஆது ரசூலுல்லாஹ் வழி அனுப்புறதுக்கு ஊரினுடைய கடைசி பகுதி வரைக்கும் போகிறாங்க. முஆது எங்கே இருக்கிறாங்கன்னா ஒட்டகத்துக்கு மேலே வாகனிச்சுட்டு போகிறாங்க புறப்படுறதுக்கு. ரசூலுல்லாஹ் கீழே நடந்துக்கிட்டே போகிறாங்க. எங்கே வரைக்கும்னா அந்த கடைசி எழுகை வரைக்கும் போய் விட்டுட்டு அவங்கள வழி அனுப்புறதுக்காக எவ்வளோ தூரம் போகிறாங்க. ரசூலுல்லாவால் நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் முஆது. இவங்க தான் யார், தலைவர். அப்போது ஒரு அதிகாரி ஒரு நம்மளால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அங்கே மேலே ஏறிக்கிட்டு இவர் மட்டும் கீழே நடந்துக்கிட்டு போவாரா, நம்மளை நியமித்த பெரியவர், அது முறையில் தானே. நபிகள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது, அவர் மனிதர் நானும் மனிதர், இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, அவர் வாகனத்தில் ஏறி புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவர் கீழே இறங்கியா நான் ஏறிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன், அதுக்கு பிறகு நீங்கள் நான் போன பிறகு நீங்கள் மேலே ஏறிப்போங்க, அந்த பேச்சுக்கே இடமில்லை. நபிகள்லாம் சொல்ல அந்த வித்தியாசங்கள்லாம் உடைக்கிறார்கள். எளிமையாக வாழ்ந்து எளிய ஒரு தலைவராக வாழ்ந்து காட்டினார். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க நபிகள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேசி அவங்களை இறுதி எல்கை வரைக்கும் அனுப்பி விட்டுட்டு தான் அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்கிற செய்தியை முஸ்னத் அஹமதிலே பார்க்க முடியும். இந்த அளவுக்கு எளிமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஒரு முறை ஒரு மனிதர் ரசூலுல்லாட்ட வந்து பேச வர்றார். ரசூலுல்லா பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பேசுறது நடுங்கி அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறார், நடுக்கத்தில் நிற்கிறார். திடீர்னு நம்முடைய பாஸ் கூப்பிட்டானா, இவர் என்ன செய்வார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு நேரம் போய் சொல்லுங்கள் பாஸ் சொல்லுவாங்களா இல்லையா. இதே மாதிரி ரசூலுல்லா பெரிய பாஸ் அவங்கள சந்திக்க வர்றார். வந்தவுடனே அவர் நடுங்கிக்கிட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறார். ரசூலுல்லா பார்த்துட்டு, என்னப்பா உன்ன மாதிரி உலர்ந்த பேரித்தம்பழத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டவன் தான் நானும், பழைய வாழ்க்கையை எடுத்து சொல்கிறான். நீ ஏன்ப்பா அப்படி நடுங்கிட்டு நிற்கிறான், நானும் உன்ன மாதிரி பழைய அதாவது உலர்ந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு வளர்ந்தவன் தானே, ஏன் நடுக்கம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு சகஜ நல வருகிறது. இப்னு மாஜால் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு இன்னொரு கட்டத்தில் கூட இப்படி சொன்னார்கள், நான் கூட குறைஷிகளுடைய ஒரு ஆடுகளை வைத்து அதில் கிடைக்கிற கூலியை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எப்போ, வளர்ந்த பிறகு. வளர்ந்த தலைவர்கள்ட்ட பழைய வாழ்க்கையை சொல்லுவார்களா, வளர்ந்து பெரிய அளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அதை பற்றியே பேச மாட்டார். இப்போ உள்ளதை பேசுவாங்க. அவர்கிட்ட போய் உங்களை ஒரு காலத்தில் தெரியாதா, ரேசாரிசி கூட சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே ஊரில், இன்றைக்கி நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்களே அப்படின்னு போய் ஒருத்தன் யாராவது சொல்ல முடியுமா அவர்கிட்ட போய். பெரிய ஆளான பிறகு அவரே மறந்துடுவார், அவரே பழைய சொல்லத்துக்கு விரும்ப மாட்டார். நபிகள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தலைவரான பிறகு தன்னுடைய கடந்த காலத்தினுடைய அந்த எளிமையை சொல்லி காட்டுறாங்க. ஏன், நானும் உங்களை மாதிரி சகஜமானவன் தான். உண்மையில் ரசூலுல்லாஹ் நம்மளை மாதிரியா, ஒரு காலமும் சொல்ல முடியாது, நம்மளை மாதிரி சொல்லவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வேற. ஒரு ரஃபஅனா லக திக்ரக் அல்லாஹ் சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத தஹ்ரக். அதுக்கு அடுத்து சொன்னா ஒரு ரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வால் அவருடைய புகழ் உயர்த்தப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அவர்களும் நானும் ஒரு காலமும் சமமாக இருக்க முடியாது. அவர்களுக்கு வஹி வருகிறது. அப்படி இருந்து கூட நபிகள்லாம் சலாம் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்லும் பொழுது, என்ன சகஜமானவனும் தான் அப்படின்னா, எப்போ உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குன்னா நபி நபித்துவம் என்ற பற்றி பேசுகிற பொழுது தான் உங்களை மாதிரியே நானும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். அது கேட்டிருக்கிறான் ஒரு கட்டத்தில். எப்போ கேட்டிருக்கிறாங்க, தொடர் நோன்பு வச்சாங்க சில சஹாபாக்கள். தொடர் நோம்புனா நோன்பே திறந்துட்டு அடுத்த நாள் நோன்பு திறக்காமல் அப்படியே தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டே வர்றது, சாப்பிடாமல் நோன்பு வைக்கிறது. இது சில தோழர்கள் வச்சோடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் வைக்கிறேன் நீங்களும் வைக்கிறீங்களா, உங்களை மாதிரி என்ன மாதிரியா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதில் கேட்டிருக்கிறான், ஏ எனக்கு அல்லாஹ் வரத்துல உணவு கிடைக்குது, நீங்கள் உனக்கு அப்படியே கிடைக்குது, அப்போ நானும் நீ ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அந்த கட்டத்தில் கேட்டிருக்கிறான். ஏ அது நபித்துவம் என்கிற அடிப்படை. சாதாரண நேரத்தில் அதிகாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேலை பார்க்கறது அல்லது அவங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் என்கிற வருகிற பொழுது அங்கு வித்தியாசத்தை ரசூலுல்லாஹ் காட்டவில்லை. என்னப்பா நானும் ஒன்ன மாதிரி சகஜமானவன் தான், நானும் குறைசிகள் அன்னைக்கு சம்பளத்துக்கு ஆடு மேய்ச்சிருக்கிறேன்,
என்று இப்படி சகஜமாக இப்படி சொன்ன உடனே அவர் பெருசாக நினச்சிட்டு வந்தவர் அப்படி சகஜ நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் நம்மளும் இந்த விஷயத்தில் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையோடு வாழ்ந்திருக்கிறார். மஸ்ஜித் நபவிக்கு ஒரு நாள் வர்றாங்க பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளோ எளிமைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அவங்க தான் பள்ளிவாசலுடைய இமாம், அவங்கள தான் ஆட்சி தலைவர் தான். ரசூலுல்லாஹ் காலத்திலும் சரி, அபுபக்கருடைய காலத்திலும் சரி, ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான், அலி ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன், அதுக்கு பிறகு வந்த அந்த அமீர்களுடைய ஆட்சி காலத்திலெல்லாம் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோ அவங்க தான் தொலை வைக்கணும். இமாம் அவங்க தான், அந்த பள்ளிவாசலுடைய இமாம் அவங்க தான். ஒரு அரசருன்னு இருந்தான்னா, அரசருக்கு ஒரு பள்ளி இருந்தால் அந்த பள்ளிவாசல் அவர் தான் இமாமாக இருக்கணும். இஸ்லாமிய சட்டம் அதுதான். இன்றைக்கி மாமுமா கூட வந்து தொலை வர மாட்டாங்க போல தெரியும். அரசர்கள் எங்கேயாவது தொலை வர்றாங்களா? பக்கத்தில் பள்ளிவாசலில் வேணும், நிறைய பள்ளிவான கட்டித்தரப்பா, எல்லாரும் தொழுவுங்க, நான் மட்டும் பள்ளியில் வந்து தொழ மாட்டேன். அப்படி இருந்தால் தான் அவர் மணிக்கார் அரசனாக இருப்பார். அது வேறு, அந்த அந்த கலாச்சாரமே இஸ்லாத்துடைய கலாச்சாரத்துக்கு மாற்றம் ஆயிடுச்சு. அதை பற்றி நாம் இங்கு பேச முடியாது. ஆனால் நபிகள் நான் சரதா அலிசன் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க தான் இமாமு, அவங்க தான் காலி, அவங்க தான் நீதிபதி, அவங்க தீர்ப்பு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உன்னுடைய தலையை வெட்ட வேண்டும் என்றால் முடிஞ்சு போச்சு, அப்பீலே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய அசைக்க முடியாத தலைவர் நபியல்லா சொல்லாது. அவங்களுக்கு எதிராக யாரும் பேச முடியாது. அவ்வளவு பொறுப்பை வைத்திருக்கிற சரதாலிசனம் மஸ்ஜித் நபவிக்குள்ள ஒரு நாள் வர்றாங்க, பள்ளிவாசலில் யாரும் மூக்கு சிந்தி சுவரில் போட்டிருக்கிறாங்க. அந்த பழக்கம் அன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மூக்கு அங்கே சிந்துறது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெத்தலை துப்பி அப்படியே அங்கங்கே துப்பி துப்பி வச்சுருப்பான். வருஷம் வருஷம் அவன் நீதிமன்றத்தில் கூட அப்படி தான் நிலைமையை பார்க்க முடியும். படித்த வந்தானே வர்றான், அவன் கூட அப்படி தான் இருக்கிறான். இந்த தம்பாக்கு போட்டு பொண்ணு துப்பி 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 வச்சுருப்பான். அப்போது அங்கே பாருங்கள், ஒருத்தர் பள்ளிவாசலில் வந்து மூக்குச்செலியை சிந்தி வச்சுட்டார். ரசூலுல்லாஹ் அப்படியே வந்தாங்க, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறோம், யாருப்பா இது பண்ணது அப்படின்னு கூகலாம் கத்தையில். யாருப்பா மோதின், யாருப்பா அவன் மதீன் கூட மோதி மோதினார் மோதி, எல்லாருமே மோதுறாங்கள்ல, அதனால தான் மோதி. பள்ளிவாசலில் எதாவது ஆகி போச்சுன்னா அவர்கிட்ட போய் மோதுவாங்க, ஏன்னா அவர் தானே இருக்கிறார், பள்ளியை கட்டி எழுகிறார். அதனால் மோதினார், இங்கே வார் என்னயா அப்படின்னு பிலாலையெல்லாம் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் மிரட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நேராக போனாங்க, அப்படி விரலை வச்சு அப்படி சுரண்டி விடுறாங்க. சுரண்டி விட்டு அந்த கழிவை, அந்த அசடை அவர்கள் அதை நீக்கி விட்டார்கள். கொஞ்சம் கூட பக்கத்தில் யாராவது கூப்பிட்டு இருந்தால் அது எச்சி மாதிரி இருக்குப்பா, அதை கொஞ்சம் தொடச்சி விடுப்பா அப்படின்னு கூட சொல்லுவார். அவர்களே போய் செய்வார். இப்படித்தான் நபிகள்னா சல்லா அலிசல்லம், இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை சல்லல்லா அலிசல்லத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். எளிமையான ஒரு மனிதராக வாழ, இந்த மாதிரி ஒரு எளிமையான தலைவரை உலகத்தில் யாரையும் காட்ட முடியும். காமராஜரையும் காட்ட முடியாது, கோமராஜரையும் காட்ட முடியாது, எந்த ராஜாவும் பக்கத்தில் வர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இப்படி ஒரு எளிமையான தலைவரை காட்டுங்கள் பார்க்கலாம். மூத்தா போகிற பொழுது கடனாகத்தான் மூத்தா போறார். எரிஞ்சிட்டு இருந்த விளக்குகளை கூட எண்ணெய் இல்லை அடுத்தது எரியறதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலை. இருந்த காசெல்லாம் தர்மம் செஞ்சிட்டாங்க நபிகள்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எளிமையை அவங்களே தெளிவு செய்து கொண்டார். என்ன நினைக்கிறார்கள் நபிகள்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த உலகம் என்பது அழிந்து போகிறது. அல்லாஹும்ம லா ஐஷ் இல்லா ஐஷல் ஆகிரா. இந்த துனியாவுடைய வாழ்வு என்பது வாழ்வே இல்லை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இதுதான் அவர்களை மாற்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அதனால தான் தோழர்களுக்கு அப்படியே உபதேசம் பண்ணான். ஒரு முறை பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க மட்டும் எளிமையாக வாழ்ந்ததல்ல, எளிமையை உணர்த்தி அவர்கள் பாடம் நடத்தியிருக்கிறார். அல்லாஹ் கூட சொல்றான், இளமும் அன்னமல் ஹயாத்து துனியா லைபுன் வலகுன் ஒ ஜீனத்துன் ஒ தஃபாகரும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது வீணானது, விளையாட்டானது, அவ்வளோதான், அழிஞ்சு போகக்கூடியது தான் உலகம். இதில் என்ன பெருமை இருக்கிறது? நான் பெரியவன், நீன் பெரியவன், அந்த பேச்சுக்கு இடமில்லை. பெருமைக்குரியவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நான் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் சரி, நான் எளியவனாகத்தான் வாழ்ந்து காட்டுவேன். நபிகள்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கிறது. எனவே தான் நபிகள்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கும் சரி அவர்களுக்காக வேண்டி யாராவது எழுந்தால் எழுந்து நிற்பதை தடை செய்தார்கள். நான் வரும்போது யாரும் எழுந்து நிற்கக்கூடாதுன்றான். காலில் போய் உள்ளுறாங்க கிஸ்ரா மன்னர்களும் அந்த காலத்தினுடைய ஆட்சியாளர்கள். அங்கே வந்து சொல்கிறாங்க, நான் உலகத்தையே சுற்றிட்டு வந்துட்டேன், பெரிய பெரிய அரசர்களையெல்லாம் பார்த்துருக்குறேன், அவங்களுடைய அந்த மன்னர்களுக்கு காலில் போய் உள்ளுறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் அதை விட பெரிய தலைவர், உங்கள் காலில் நாங்கள் விடுறது உங்களுக்கான எழுந்து நிற்கிறது? ஆ முடியாது நபிகள் நான் சொல்ல, நான் ஒரு அடிமை, அல்லாஹுடைய அடியான். பொறுப்புகள் அவ்வளோ வந்த போதிலும் கூட, உயிரை கொடுக்குற மாதிரி தலைவரை வைத்திருந்த போதிலும் கூட,
இந்த காண்ற உடற கலாச்சாரம், எழுந்து நிற்கிற கலாச்சாரம், இதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்ல குழி தோண்டி புதைத்தார்கள். இன்றைக்கி நம்மளையே இருக்கிறாங்க, தங்கள் மார்களும் சாதாத்து மார்களும், அதே மாதிரி அந்த தட்டும் தகடும் தாயற்றும் எழுதி கொடுக்குற சில அசரத்து மார்கள் தங்களுடைய காலில் வந்து விடுறது, கையை இந்த கையை கூட முத்திக்கிறங்க, கையை ஒத்திக்கிறங்க, காலில் இதெல்லாம் நடக்குது, சஜதா செய்கிறது. நபிகள்லாம் இதெல்லாம் குழி தோண்டி புதைக்க வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசப்படுத்தவில்லை. அவன் உனக்குண்டே தன்மானம் இருக்கு, உன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடாது. அதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதனுக்கு தன்மானம் இருக்கிறது, அது என்ன? ஒருத்தர் வருவது எழுந்திருச்சு நிற்கிறது, தன்மானத்துக்கு முரணானது அது. உன்னுடைய தன்மானத்தை நீனே கெடுக்கிற மாதிரி. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் யாரும் அவர்களை அவ்வளவு தூரத்துக்கு நேசித்தார்கள், யாரும் எழுந்து நிற்க மாட்டான், எழுந்து நிற்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு விஷயம், வீட்டுக்கு வருகிற பொழுது எழுந்து வரவேற்பார்கள். நபிகள்லாம் செல்லாத வீட்டுக்கு நம்ம போனாலும் கூட தோழர்கள் போகும் பொழுது ரசூலுல்லாஹ் எழுந்து வரவேற்பார்கள், வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போவாங்க. இது பண்பாடு. இதற்காக எந்திரிக்க, இதில் பெரியவங்க சிறியவங்க இல்லை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் எந்திரிச்சு உங்களை வரவேற்க வேண்டும். அதே மாதிரி நான் ஒரு சபையில் உட்கார நீங்கள் வந்தீங்கன்னா வந்து எந்திரிச்சு அவங்கள வரவேற்று உட்கார வைக்கிறது, அதில் தப்பு இல்லை. ஆனால் வரும்போது அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்து எந்திரிச்சு நிற்கிறது, இந்த அதிகாரிலாம் எந்திரிச்சு நிற்பாங்க பார்த்தீங்களா, போலீஸ்காரெல்லாம் எந்திரிச்சுப்பான், அவனோட பெரிய அதிகாரி வந்தாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பாஸ் வந்தால் எந்திரிச்சு. இந்த பேச்சு ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, ரசூலுல்லாஹ் அதை விரும்பவில்லை, அப்படி செய்யக்கூடாது என்றார். உன்னுடைய தன்மானத்தை நீ ஏன் கெடுத்துக் கொள்கிறாய்? என்ன பார்க்குற பார்த்தீங்களா, ஒரு சாதாரண பதவிக்கும் பொறுப்புக்கும் இன்றைக்கி பெரிய பெரிய படித்தவர்கள், அவங்க ஒரு பொதுவாக ஒரு தலைவர் வந்துட்டாங்கன்னா, ஒரு ஆட்சித்தலைவர் ஆகிட்டாங்கன்னா, அவங்க காலில் போய் பொம்பளை காலில் போய் விடுறான். அவனுங்க அவன் நல்லா படிச்சிருக்கவன், படித்தவனாக இருக்கிறான், முட்டாளாக இருந்தாலும் கூட சரிப்பா, அவன் படிப்பறிவு இல்லாதவன் விழுறான்னு சொல்லுவான். படிச்சிருக்கிறிய, உன் மண்டையில் மூளை இல்லையா? ஒரு பெண்ணுடைய காலில் போய் விழுற, என்னப்பா அப்படி, என்னப்பா பதவி இருக்கிறது? நபிகள்லாம் சார் உன் தன்மானத்தை விட்டு விடாத, ஒரு மனிதன் தன்மானத்தோடு வாழ வேண்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், பிறருடைய தன்மானத்தை மதிக்கக்கூடியவராக வாழ்ந்தார். அப்படி மதிக்க வாழ சொல்கிறது இஸ்லாம். உன்னுடைய நெற்றியை நீ நிலத்தில் வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் வைக்க வேண்டும். யாருக்கும், எந்த மனிதருக்கும் நீ நெற்றியை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. பெண்களே உங்களுக்காக நீ சொன்னாங்க, கொஞ்சம் கவனிங்க. பாசத்திற்குரிய தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சஜதா செய்ய வேண்டும் என்று இருக்குமானால் பெண்களை உங்களுடைய கணவன்களுக்கு நீங்கள் சஜதா செய்ய வச்சிருப்பலாம். போங்க, உங்கள் மாப்பிள்ளை காலில் விழுங்க, சஜதா செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கணவனில் கவனமாக இருங்க, மரியாதை கொடுங்க கணவனுக்கு, கணவன்கிட்ட மரியாதை நடந்துக்கிறங்க அப்படிங்கிறதுனால நபிகள் நான் சொல்ல. அப்போ காலில் விழுறதுங்கிற கலாச்சாரமே இல்லை, அல்லாவுக்கு மட்டும்தான் சஜதா செய்கிறது. அப்படி சஜதா செய்கிறதுக்கு ஒரு கால அனுமதி இருந்தால் மனைவியைத்தான் கணவனுக்கு, நீ மனைவி கணவனுடைய கணவனுக்கு சஜதா செய்யு சொல்லியிருப்பேன், அதையும் நான் தடை செஞ்சிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி பொது தலைவர்களுக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு காலில் விழுறது, அவங்களுக்கு அவனை எந்திரிச்சு நிற்கிறது, என்ன கலாச்சாரம் இது? இதை இஸ்லாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்மானம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, அவனுக்கென்று உணர்வுகள் இருக்கிறது, அவனுக்கென்று உணர்ச்சிகள் இருக்கிறது. அது என்ன அடிமையாக இது? அது எப்படிங்க அந்த உணர்ச்சிகளை விட்டு கொடுக்க முடியும்? உனக்கெல்லாம் இன்றைக்கி வசதியை தந்திருக்கிறான், நான் ஏழ்மையில் இருக்கிறேன், அல்லது எனக்கு இன்றைக்கி ஏழ்மையில் இருந்தால் உனக்கு வசதி இருக்குது, அதுக்காக நீ தன்மானம் போயிடுமா? இது பொருள் வரும் போகும். அதுக்கு அரபியில் பொருளுக்கு என்னென்னா, தங்கத்துக்கு தகபுங்கிறோம். தகபனா என்ன அரபியில்? தகபனா செல்லுதல். தகபனா அர்த்தம் என்ன? போகிறதுன்னு அர்த்தம். இன்னொரு அரபியில் பொருளுக்கு மால்னு சொல்கிறோம், உறுதியில் கூட சொல்லுவோம் மால். மாலுன்னா அர்த்தம் என்ன? மாலை, மாலைன்னா சாயிறது. இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு அப்படியே அங்கே சாஞ்சிரும். இதுதான் நிலைமை. அதுக்காக வேண்டி தன்மானம் சாயுமா? தன்மானம் அப்படித்தானே இருக்குது. ஒருத்தன் பொருளை வச்சு அல்லது கல்வியை வச்சு உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் அப்போ இவனுடைய மரியாதை என்னாவது? அப்போ நபிகள்லாம் சல்லாலு செல்லம் எளிமையாக வாழ்ந்தார்கள், பிறரை மதிக்கிற மாதிரியும் நடந்து கொண்டார்கள், மதிக்க வேண்டும் என்று கற்றும் கொடுத்தார். ஒருத்தருக்கு அவங்கவுங்களுக்குள்ள மரியாதை கண்டிப்பாக இருக்கணும். பெரியவர் சிறியவர், சிறியவர்கள்ட்ட அன்பு காட்ட வேண்டும், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை. இன்றைக்கி மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியும். வாப்பாக்கிட்டேயே கொஞ்சம் விட்டோன்னா வாப்பாக்கிட்டே, வாப்பா கொஞ்சம் சிகரெட் பற்றுறதுக்கு நெருப்பு தாங்கன்னு கேட்டுருவாங்க போல தெரியும். காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு பெரியவங்க இருக்கிறாங்களே, அந்த மரியாதையில் இப்போ பார்க்க முடியுதாங்க? நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெரியவங்கள்ட்ட ஒரு மரியாதை, பயம் என்று சொன்னால் அதை நம்ம ஒத்துக்கிற முடியாது.
பெரியவங்களை பார்த்து பயந்து போகிறது, வாப்பாட்ட பக்கத்தில் நின்று அந்த அது அந்த மாதிரி இருந்துச்சு, அதை ஏற்றுக்கிற முடியாது. அதே சமயம் மரியாதைன்னு ஒன்று இருக்கிறது. அப்போ பெரிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், பெரியவர்கள் சிறியவர்கள்ட்ட என்ன செய்யுங்க, அன்பாக நடந்து கொள்ளுங்க, சிறியவர்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிறங்க. அதே சமயம் சிறியவர்கள் பெரியவங்கள்ட்ட மரியாதையாக நடந்து கொள்ளணும். இப்போ அந்த மரியாதை கலாச்சாரம் அதெல்லாம் போய் யாருக்கிட்ட பொறுப்பு பதவின்னு வருதோ அவங்க காலில் போய் விழுந்துடுறான், அங்கே அப்படியே விழுந்து, அல்லது கொஞ்சம் வித்தியாசமான தோரணையில் தோற்றத்தில் நான் தங்கள் ஷேகு முரீது நான் பெரிய அசரத்து அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவன் காலில் போய் விழுந்துடுறான். ஏன், அவனுக்கு பயம், அவனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை பயம். நம்ம அசரத்து காலில் உள்ளதுன்னா அசரத்து ஏதாவது தாயத்தை எழுதி நம்மளை ஏதாவது சிகிறு கிறு பண்ணி எதா ஆக்கிப்படுவாரோன்னு பயம். ஏன்டா அசரத்து காலில் விழுந்தா, அசரத்தை பார்த்துட்டு காலில் விழுன்னா ஏதாவது ஓதி கதி பார்த்து நம்மளை இடமா ஆக்கி போடுவார். ஆனால் அவர் அப்படி ஆக்கி போடுவார்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் ஆக்கிப்படும், அவர் பெரிய பணக்காரன் ஆகியிருப்பார. அப்போ இதெல்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் நபிகள் நாயகம் செல்ல இப்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் அவர்களே முதல் அதை உடைத்தெரிகிறார். எனக்கு முன்னாடி போகாதீங்க, எனக்கு பின்னாடி வராதிங்க, அப்படிலாம் யாரும் வரக்கூடாது. நான் ஏதாவது பொருளை தூக்கிட்டு போனால் யாராவது உதவி செய்ய வந்தால், இல்லை இல்லை நான் என் பொருளை நான் தூக்கிட்டு வரேன், எனக்கு முடியாட்டா உங்கள்கிட்ட தர்றேன், தாங்க யாரும் சொல்லலாம் கொடுங்க, நான் சுமந்துட்டு வரதெல்லாம் முடியாது, அவங்க பொருளை அவங்களே சுமந்துருப்போம். எவ்வளோ ஏன் உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குதுப்பா, அதை நான் பறிக்க முடியாதுல்ல. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியல. அவர் அங்கேருந்து காரில் இறங்கி வர்றாரு, காரில் ஒரு சின்ன லேப்டாப் வச்சுருப்பார், அதை ஓடி போய் தூக்குறோம், அந்த அது அப்படி தூக்கிட்டு வரோம். இது என்ன, இது இது போடி மரியாதை, அங்கே கூட வச்சுட்டு இந்த தட்டி பையன்னு திட்டுவான் அதிகாரி. அவர் கார்லேருந்து இறங்குறாரு, அவர் ஒரு லேப்டாப் சின்னதாக இருக்கும், 2 கிலோ கூட இருக்காது, அது தூக்கிட்டு வந்து குறைஞ்சிட போகிறார். இவன் பின்னாடியே ஓடி போய் காரை திறந்துட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே வர்றான். இது என்ன மரியாதை, ஒழுங்கான மரியாதை நினைக்கிறீங்க? இல்லை, உள்ளத்தில் வர்றது வர்றதில்லை, அப்படியே வச்சுட்டு அங்கே வச்சுட்டு தட்டிப்பையன் அப்படின்னு அவனை திட்டிட்டு தான் போகிறான் பின்னாடி. அப்போ இதை இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை நடந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே குனிதோண்டி பொதிச்சிட்டாங்க, ஒருவரை ஒருவர் மஹப்பத்தாக நேசிங்க, இங்கேருந்து வரணும், கல்புலேருந்து வரணும், சும்மா போலித்தனமாலாம் இருக்கக்கூடாது. போலித்தனமான மரியாதை பார்க்கும்போது போலித்தன மரியாதை, அதுக்கு போன பிறகு அவனை திட்டுறது, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை உடை தெரிந்தார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு உண்டான தன்மானங்கள் அங்கே பறிபோகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய எடுத்துக்காட்டாக அந்தளவுக்கு எளிமையாக வாழ்ந்து, அதுக்கு தான் அங்கே போய் சாதாரணமானவர்களோடு சாதாரணமாக உட்காந்துக்கிறோம், பள்ளிக்கு வந்தானே அப்படியே அங்கே உட்காந்துக்கிறோம். ஸ்பெஷல் இடம்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லை, அவர்களோடு மனிதர்களுக்கு மதியான மக்களுக்கு மத்தியில் அவர்கள் இப்படியாகத்தான் வாழ்ந்துக்காங்க. அதனால் ஒரு முறை தோழர்களோடு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஒரு இடத்துல செத்துப்போன நனிந்து போன ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காதை பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே காட்டுறாங்க, அப்படியே இதை தூக்கிட்டு இப்படியே காட்டுறாங்க, இதை யாராவது விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தோழர்லாம் சொன்ன உயிராக இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா நனி ரொம்ப நோஞ்சாங்க குட்டி மாதிரி இருக்குது, இது செத்து வேற போயிருக்குது, எப்படி வாங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் உலகம், இந்த உலகத்தை தான் அந்த மனுஷன் தேடி தேடி போயிட்டே இருக்கான். இந்த உலகம் என்பது அல்லாஹ் கிடத்தில் எந்த மதிப்பும் இல்லை, அந்த உலகத்தை போய் தேடிக்கிறாங்க. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்துனியா ஜீஃபா ஓ துல்லா புகா கிலாப், ஒரு பழமொழி, அத்துனியா ஜீஃபா, இந்த உலகம் என்பது செத்த பிணத்துக்கு சமம், ஓ துல்லா புகா கிலாப், அதை தேடக்கூடியவெல்லாம் நாய்கள், செத்த பிணத்தை எது தேடிப்போம், நாய். அப்போது இந்த உலகத்தினுடைய ஆசையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருந்தார்கள் என்பதை விட எளிமையாக வாழ அவர்கள் ஆசைப்பட்டார். துவா கேட்டாங்க பாருங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்கீனா, இறைவா எப்படி நம்ம இப்படி துவா கேட்போமா, இறைவா என்னை மிஸ்கீனாக்குன்னு கேட்போமா, அல்ல பெரிய பரகத்தாக்குன்னு கேட்போம், ரசூலுல்லாஹ் என்னை மிஸ்கீனாக இருக்க செய்வாய், மிஸ்கீனோடு வாழச் செய்வாயா, ஏழைகளோடு வாழச் செய்வாயா, ஏழைகளோடு அமரச் செய்வாயா, நாளை மறுமையில் எழுப்புகிற பொழுது ஏழைகளோடு எழுப்பச் செய்வாயா, எனக்கு மமதை வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, துவா இப்படியெல்லாம் கேட்குறாங்க சிலதார், பெருமை வந்துடக்கூடாது, நான் நபி நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக வந்துடக்கூடாது என்று பெருமை வராமல் இருக்கிறது துவா கேட்டாங்க, எளிமையாக வாழணும் துவா கேட்டாங்க. அதே சமயம் வறுமைக்கு ரசூலுல்லாஹ் பயந்துருக்கிறாங்க, அதுக்கான யாரும் வறுமையை கேட்டுறாதீங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், எதிலிருந்து தெரியுமா, இறை மறுப்பிலிருந்தும் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க, வறுமையை தந்துடாத, அதே மாதிரி எனக்கு குஃப்ரை இறை மறுப்பையும் தந்துடாத, வறுமை வந்துட்டுனா இறை மறுப்புக்கு ஒரு மனுஷன் போயிடுவான்.
அப்போ வறுமை வேற எளிமை வேற. ரசூலுல்லா அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஏன்னா ரசூலுல்லா சொல்லலாம், எனக்கு வறுமை வந்துடக்கூடாதேன்னு துவா கேட்டுட்டாங்க, அல்லாட்ட பாதுகாப்பு கேட்குறாங்க. வறுமையை தந்துடாத ரப்பு, ஆனால் எளிமையை ஆசைப்பட்டாங்க. ஏழைகளோடு இருக்கணும், ஏழைகளோடு பழகணும், ஏழைகளோடு வசிக்கணும், ஏழைகளோடு சாப்பிடணும். அவங்களை சுற்றி ஏழைகள் யார்? பிலால். அவங்களாம் யார்? அசஹாபு சுஃபாக்கள் தான் ரசூலுல்லாவுக்கு தோழர்கள். அசஹாபு சுஃபாக்கள்னால் யார்? அதாவது திண்ணை தோழர்கள் யார்? இருப்பதற்கு இடமில்லை, உடுப்பதற்கு உடை இல்லை, அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லை. இந்த அம்சம் உடையவர்கள் தான் திண்ணை தோழர்கள். மதீனாவோட ஒரு திண்ணை இருந்து அந்த திண்ணையில் தான் போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எதுவுமே இல்லாதவங்க. இன்றைக்கு கூட அந்த திண்ணை தோழர்கள் இருந்த இடம் மதீனாவோட இருக்குது. நீங்கள் மதீனாவுக்கு போகும்போது பார்க்கலாம். அந்த இடத்த பெண்களுக்கு ஒரு மாலை நேரத்தில் திறந்து காட்டுவாங்க, அதே மாதிரி மற்ற நேரங்களில் ஆண்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த இடம். அங்கே தான் அந்த தோழர்கள் வசித்தார். எளிமையான வாழ்க்கை, அவர்கள் தான் ரசூலுல்லாவுக்கு தோழர். அவர்களுக்காக வேண்டியே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களை எல்லாம், அவங்கள்ட்ட உள்ள வர்ற பொருளையெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஃபாத்திமா கூட வந்து, எனக்கு ஒரு அடிமையை தாங்க, என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு முடியாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இந்த அடிமைகள் திண்ணை தோழர்களுக்காக வேண்டி இருக்குது, உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னா. பைத்துல் மாலில் நிறைய பணம் வந்துருச்சு, இதோடு முடிச்சுக்கிறேன். பைத்துல் மாலில் ஏராளமான பணம் இருக்கிறது கவர்மெண்ட்டில். எந்த அளவுக்கு பணம் வந்துருச்சுன்னா, யாராவது கடன்பட்டு மூத்தா போயிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் கடன்பட்டு மூத்தா போனவங்க ரசூலுல்லாஹி தொலை வைக்க மாட்டாங்க. அந்த கடனை யாராவது அடைங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டாருன்னா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி தொலை வைக்கவே மாட்டாங்க. இந்த கடனை யாராவது பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பைத்துல் மாலில் நிறைய நிதி வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் யாராவது கடன்பட்டால் அந்த கடனை நானே அடைக்கிறேன். பைத்துல் மாலில் இருந்து ரசூலுல்லாஹிக்கு வந்துச்சு. எந்த அளவுக்குண்டா, அஞ்சில் ஒரு பங்கு ரசூலுல்லாஹிக்கு போயிடணும். போர்க்களத்திலேருந்து வரக்கூடியது பெரிய வசதி தான். அதனால் எளிமை இல்லை, வசதியாக இருந்தார்கள், வறுமையாக இல்லை, ஆனால் எளிமையை அவர்களே தெளிவு செய்து கொண்டார். அதனால் இந்த தலைப்பின் கீழ் நாம் புரிந்து கொண்ட செய்தி என்னென்னா, நமக்கு என்ன பாடம் என்றால், எவ்வளோதான் நல்லா பரக்கு தந்தா, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கு தர்றது அல்லாஹ், அது அல்லாஹ் தந்த நியமத் ரப்பிக ஹதீஸ். நல்ல அந்த பரக்கத்துக்களை வாங்கி கொள்ளுங்க. பரக்கு தந்ததுக்காக வேண்டி சில பேர் பார்ப்பாங்க, எளிமைங்கிற பேரில் ஒழுங்கான சட்டை போட மாட்டாங்க, ஒரு கிழிஞ்ச ஆடையும் ஒழுங்காக பெரிய வசதியாக இருப்பான், பிச்சைக்கார மாதிரி இருப்பான். ரசூலுல்லாஹ் அதை விரும்ப இல்லை. உனக்கு அல்லாஹ் தந்தது போட்டு காட்டு, அல்லாஹ் தந்திருக்கிறான் போட்டு காட்டு, நல்ல ஆடைகளை உடுத்துங்க, நல்ல செருப்பு போடுங்க, நல்ல வாசனை தரவங்களை பூச்சிங்க, நல்லா இருங்க, பிரச்சனை இல்லை. அதே சமயம் பெருமை அடிச்சிடாதே, மற்றவங்க நபர் நான் எப்படி இருக்கேன், நீலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரார். அவனை இல்லாதவனை பக்கத்தில் நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கு வெக்கப்படாதீங்க, அவனை வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் நல்ல சட்டை போட்டிருக்கிறீங்க, ஒருத்தன் ஒரு மாதிரியாக இருக்கிறான்னா அவனை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். இப்படியான அடிப்படையில் தான் நபிகள் நான் சொல்ல அலி சொல்லம் கட்டிருந்தான். எனவே நாமும் அதே மாதிரி அல்லாஹ் பறக்க தரட்டும், மாஷா அல்லாஹ் தந்திருக்கிற பறக்கத்தை நல்ல முறையில் செலவழிப்போம், நல்ல ஆடைகள் உடுத்துவோம், நல்ல மாதிரி ஏழைகளுக்கு கொடுப்போம், மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்வோம், எளிமையோடு வாழ்ந்து கொள்வோம். எளிமையை ரசூலுல்லாஹ் விரும்பியிருக்கிறார்கள். எளிமையாக வாழ்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது அழுத்தம் இருக்குது. எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்ல எளிமையானவர்கள் நேசிக்கிறார்கள், நாமும் நேசிப்போம். எனவே அந்த அடிப்படையில் நாம் எளிமையாக வாழ்ந்து, எந்த நம்முடைய உள்ளத்தில் பெருமை என்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல், இறைவா எங்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல ஈமானையும் சலாமத்தையும், நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் துஆ கேட்போம். அல்லாஹும்மா இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா. அல்லாஹும்மா இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா. اللهم انك عفو تحب العفو فاعف عني واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته.